Hi friends, welcome and welcome back to our channel Sreehudan Singapore. இன்னைக்கு இந்த வீடியோல வந்து நம்ம LinkedIn அப்படிங்கற ஒரு ஜாப் ரிலேட்டடான ஒரு சோஷியல் நெட்வொர்க்கிங் பிளாட்ஃபார்மை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம். நான் வந்து முன்னாடி சிங்கப்பூரில் ஜாப் சர்ச் பண்ணுறதை பற்றின வீடியோஸ்லாம் போட்டிருந்தப்ப நான் லிங்க்டின் பற்றியும் சில விஷயங்கள் மென்ஷன் பண்ணியிருந்தேன். அதில் ஒரு சில பேர் வந்து லிங்க்டின் பற்றி எங்களுக்கு இன்னும் நிறையா சொல்லுங்க அப்படின்னும் நீங்கள் சொல்லியிருந்தீங்க கமெண்ட்ஸில். ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன நினச்சேன்னா இம்பார்ட்டண்ட்டான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் மட்டும் நம்ம சொல்லலாம் அப்படின்னு நினச்சேன். பட் அது மட்டும் சொன்னோம் அப்படின்னா சில பேருக்கு லிங்க்டின் எப்படி ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சில பேசிக் விஷயங்களே தெரியாத நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து அது புரியாமல் போயிடுமோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நாங்கள் என்ன இந்த வீடியோ எப்படி பண்ணுறேன் அப்படின்னா, இன்றைக்கி வரப்போகிற வீடியோவில் ஒரு பேசிக்கான இன்ஃபர்மேஷன், எப்படி லிங்க்டின் எப்படி ஆக்சஸ் பண்ணணும், எப்படி ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணணும், அதில் நீங்கள் என்னெல்லாம் விஷயங்கள் பார்க்கலாம் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணதுக்கப்புறம், அதுக்கப்புறம் உங்களை பற்றின இன்ஃபர்மேஷன், ஒரு ஒரு இன்ஃபர்மேஷனையும் எங்கெங்கே நீங்கள் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய ரொம்ப முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையுமே, பேசிக்கான விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு லிங்க்டின் வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் அதோட வெப்சைட் வந்து போகணும். www.linkedin.com அதுதான் அந்த வெப்சைட்டோட யூஆர்எல். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பட் தெரியாதவங்க நோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணணும், அந்த கம்யூனிட்டியை நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் வேணும். ஸோ அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கணும். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு இங்கே மேலே இந்த ஜாயின் இருக்கு இல்லையா, இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும். அதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம். ஆல்ரெடி உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அந்த இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு சைன் இன் பட்டன் பிரஸ் பண்ணீங்கன்னா சைன் இன் ஆயிடும். ஸோ அடுத்து நம்ம சைன் இன் பண்ணதுக்கப்புறம் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறமா, உங்கள் அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணதுக்கப்புறமா இதுதான் உங்களோட ஹோம் ஸ்க்ரீன். ஹோம் ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து இங்கே இருக்குது. இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றொன்றா பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் மேல் எடுத்தோன்னா இங்கே இந்த ஆப்ஷன்ஸ்லாம் தெரியுமா, ஹோம், மை நெட்ஒர்க், ஜாப்ஸ், மெசேஜிங், நோட்டிஃபிகேஷன்ஸ், இதெல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இந்த மை நெட்ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் யாருக்கெல்லாம் ரெக்வஸ்ட் கொடுக்கலாம், கனெக்ஷன்ஸ் பில்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் காமிக்கும். அதுக்கப்புறம் வந்து ஜாப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறையா ஜாப்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ அதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இது. நீங்கள் வந்து சர்ச் ஜாப்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரியான ஜாப்ஸ் வேணுமோ அந்த பொசிஷனுக்கு நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பார்க்கலாம். அதுவே ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் சஜஷன்ஸும் கொடுக்கும், மார்க்கெட்டிங்காக, அனலிஸ்ட்டு, அந்த மாதிரி நீங்கள் எப்படி உங்கள் ப்ரொஃபைலில் வந்து கிரியேட் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அதுவே வந்து ஒரு சில சஜஷன்ஸ் வந்து லிங்க்டினே உங்களுக்கு கொடுக்கும். அடுத்தது வந்து மெசேஜிங். மெசேஜிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான மெசேஜஸ் இருக்குது. ஒன்று வந்து லிங்க்டின் மெயில் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து லிங்க்டின்லேயே ப்ரீமியம் வெர்ஷன் இருக்குது, அது வந்து பெய்டு வெர்ஷன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு வந்து நீங்கள் ஸ்பெசிஃபிக்கான பர்சனுக்கு மெயிலே அனுப்ப முடியும். நார்மல் பீப்புளுக்கு வந்து மெயில் பண்ண முடியாது, நார்மல் ப்ரொஃபைல்ஸ்க்கு. அது ப்ரீமியம் அப்படின்னா நீங்கள் வந்து இமெயில்ஸ் அனுப்பலாம். இன்னொரு விதமான மெசேஜ் வந்து நம்ம நார்மல் சாட் விண்டோ மாதிரி தான். நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த கான்டாக்ட்ஸ், இப்போ நீங்கள் நிறைய ஒரு 100 கான்டாக்ட்ஸ் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் யாருக்கு மெசேஜ் பண்ணமோ அவங்கள சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டைப் பண்ணலாம். ஒன்று இந்த விண்டோவில் வந்து நீங்கள் டைப் பண்ணலாம், அப்படி இல்லாட்டா இந்த இடத்துலையும் நீங்கள் வந்து டைப் பண்ணலாம். அதுலேயும் உங்களுக்கு ஃபோட்டோ, லிங்க்கு, ஜிஃபு, எமோஜிஸ், இதெல்லாமும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன். நோட்டிஃபிகேஷன்னா அஸ் த நேம் இண்டிகேட்ஸ், என்னென்னலாம் உங்கள் நெட்ஒர்க்கில் நடக்குது அந்த மாதிரியான விஷயங்கள், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிற, ஃபாலோ பண்ணிட்டுருக்கிற கம்பெனிஸில் என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இந்த இடத்துல வந்து கொடுப்பாங்க. ஸோ இப்போ ஃபைனலாக இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த லிங்க்டின் ஒர்க் அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ அதில் வந்து மற்ற ப்ராடக்ட்ஸும் நீங்கள் பார்க்க முடியும், லைக் லிங்க்டின் லேர்னிங், இன்சைட்ஸ், போஸ்டர் ஜாப், அட்வர்டைஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. லேர்னிங் வந்து நம்மளை மாதிரி நார்மலான எம்ப்ளாயீஸ் இல்லை ஸ்டூடெண்ட்ஸ் யார் வேணாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நிறையா கோர்சஸ் இருக்குது, நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட்ஸும் கிடைக்கும். ஸோ நல்ல உபயோகமான ஒரு விஷயம் இந்த லிங்க்டின் லேர்னிங். நீங்கள் அதுக்கு உள்ளே போயிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன டாப்பிக்கில் படிக்கணும், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஜாவா படிக்கணும் அப்படின்னா ஜாவா அப்படின்னு நீங்கள் என்டர் பண்ணிட்டீங்கனாவே அதுவே நிறையா லிஸ்ட்டு காமிக்கும். அதில் வந்து நீங்கள் உங்களுக்கு எந்த கோர்ஸ் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி படி
படிக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. சைட்லயே வந்து கோர்சஸ் வேணுமா, வீடியோஸ் வேணுமா, லேர்னிங் பாத் வேணுமா அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்கில் லெவல் என்ன, பிகினரா, இன்டர்மீடியட்டா, அட்வான்ஸ்டா அப்படின்னு சூஸ் பண்ணிங்கன்னா, அந்த நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கிற இதுக்கு ஏற்ற மாதிரி இங்கே வந்து கோர்சஸோட லிஸ்ட்டு வந்து மாறிட்டே இருக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப உபயோகமான ஒரு ஃபீச்சர் இந்த லிங்க்டின் லேர்னிங். முடிஞ்ச வரைக்கும் நிறைய யூஸ் பண்ணுங்கள், நிறைய விஷயங்கள் இதில் கற்றுக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, இன்சைட்ஸு, போஸ்டர், ஜாப் அட்வர்டைஸ் இதெல்லாம் கம்பெனிஸ்க்கு வந்து, அதாவது எம்ப்ளாயர்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயமா இருக்கும். நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்மளோட அஸ் அன் எம்ப்ளாயி நம்மளுக்கு வந்து இது அவ்வளோவா தேவைப்படாது. ஸோ நான் அதை பெருசாக கவர் பண்ணல. ஸோ இப்போ வந்து நம்ம பழையபடி ஹோம் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஹோம் ஸ்க்ரீனுக்கு போயிடுவோம். அதில் ஒரு சில ரைட்டில் பார்த்தீங்கன்னா லிங்க்டின் நியூஸ்லாம் வருது, அதுக்கப்புறம் டாப் கோர்சஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம், அதுக்கப்புறம் எந்த கம்பெனிஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு அதுவே சும்மா சஜஷன்ஸ் மாதிரி கொடுக்கும். அதுக்கப்புறம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப் போஸ்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா, இது நத்திங் பட் இப்போ ஃபேஸ்புக்கிலலாம் போஸ்ட் போடுறோம்ல அதே மாதிரி தான். நீங்கள் வந்து ஏதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஏதோ ஒரு விஷயம் அச்சீவ் பண்ணியிருக்கீங்க, ஏதோ ஒரு அப்ரிசியேஷன் அவார்டு வாங்கியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அந்த அவார்டை பற்றி நீங்கள் எழுதிட்டு ஹேஷ்டேக்ஸ் கூட கிரியேட் பண்ணி போடலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு வேணும்னா அந்த அவார்டோட PDF-ஓ இல்லைன்னா பிக்சரோ ஏதோ எடுத்து கூட நீங்கள் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாத்தையும் பண்ணதுக்கப்புறமா போஸ்ட்டுங்கிற இந்த பட்டன் வந்து எனேபிள் ஆகிடும். ஸோ நீங்கள் போஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த போஸ்ட் வந்து உங்கள் லிங்க்டின் ஃபீடில் வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் வந்து ஒரு ஹோம் ஸ்க்ரீனை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள். அதுக்கப்புறம் இந்த லெஃப்டில் பார்த்தீங்கன்னா க்ரோ யுவர் கனெக்ஷன்ஸ் இருக்குது. திஸ் இஸ் நத்திங் பட் இதே நெட்ஒர்க்கில் இருக்கிற அதே ஆப்ஷன் தான் இங்கேயும் இருக்குது. அதுக்கப்புறம் லிங்க்டின் ப்ரீமியம் வெர்ஷன் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மாதத்துக்கு ஃப்ரீயாக யூஸ் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நீங்கள் வந்து வேணும்னா அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஃபஸ்ட்டு மந்த்துக்கே வந்து நீங்கள் உங்கள் கார்டு டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏன்னா ஒருவேளை நம்ம வந்து ஒரு பிடிச்சி போய் அதை கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த்லேருந்து அவங்களே ஆட்டோமேட்டிக் அந்த கார்டில் இருந்து பேமெண்ட் எடுத்துப்பாங்க. அப்படி இல்லாட்டா நீங்கள் எப்போ வேணாலும் இந்த லிங்க்டின் ப்ரீமியமை கேன்சலும் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஒரு ஹோம் ஸ்க்ரீனில் வந்து நீங்கள் பார்க்குற எக்கச்சக்க விஷயங்கள். அதுக்கப்புறம் மீ அப்படிங்கிற ஆப்ஷன் இஸ் நத்திங் பட் உங்களோட அக்கௌண்ட் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன், என்னெல்லாம் போஸ்ட்டு, என்னெல்லாம் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறீங்க, லாங்குவேஜ் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நீங்கள் பண்ணுவீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியான ஒரு ஹோம் ஸ்க்ரீன் தான் லிங்க்டினை பொறுத்த வரைக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளோட ப்ரொஃபைலுக்கு போய் நம்மளை பற்றின விஷயங்கள் நம்ம எப்படி அப்டேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து நம்ம ப்ரொஃபைலில் இருக்கிற ப்ரொஃபைலை எப்படி ஆக்சஸ் பண்ணுறது, அதை வந்து நம்ம எப்படி நம்மளை பற்றின விஷயங்கள் எப்படி அப்டேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ப்ரொஃபைல் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ரெண்டு விதம் இருக்குது. ஒன்று வந்து லெஃப்டில் உங்கள் நேம் தெரியுது இல்லையா, அதையே டைரெக்டாக நீங்கள் கிளிக் பண்ணலாம். இல்லாட்டா இங்கே மேலே வந்து மீ அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குல்ல, அதில் வந்து வியூ ப்ரொஃபைல் இந்த பட்டனையும் நீங்கள் கிளிக் பண்ணலாம். ரெண்டு விதமாகவும் உங்கள் ப்ரொஃபைலை வந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு இதை கிளிக் பண்ணிடுறேன். பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நீங்க இந்த இடத்துல பாக்குறது என்ன அப்படின்னா உங்க ப்ரொஃபைலுக்குள்ள நீங்க ஃபர்ஸ்ட் லாகின் பண்றப்ப என்னெல்லாம் கொடுத்தீங்களோ, சைன் அப் பண்ணும்போது உங்களோட ஊர் எது, கண்ட்ரி எது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்கும். ஸோ அதெல்லாம் இங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா அதுவே வந்து எடுத்துக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒரு சில விஷயங்கள் நீங்கெல்லாம் நீங்களே வந்து என்டர் பண்ற மாதிரி இருக்கும். அதெல்லாம் என்னன்னு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பேனர் இமேஜ், அதுக்கும் வந்து ஒரு பிக்சர் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ப்ரொஃபைல் பேக்ரவுண்ட் நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது உங்களுக்குன்னு ஒரு ப்ரொஃபைல் ஃபோட்டோ. ஸோ இது ரெண்டையுமே வந்து நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து உங்களோட கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் என்ன இமெயில் ஐடி ரெஜிஸ்டர் பண்ணீங்களோ அது, அதுக்கப்புறம் உங்களோட ப்ரொஃபைலோட லிங்க், இது ரெண்டுமே அவங்க கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களோட ரெசியூமேல வந்து நீங்கள் ப்ரொஃபைல் லிங்க் ஆட் பண்ணணும், இல்லைனா ஏதாவது ஜாபுக்கு அப்ளை பண்ணுறீங்க அங்கே லிங்க்டின் ப்ரொஃபைல் யூஆர்எல் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக இந்த ப்ரௌசர்லேருந்தே எடுத்து காப்பி பண்ணி அதில் பேஸ்ட் பண்ணிடலாம். அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து உங்கள் ப்ரொஃபைலோட ப்ரொஃபைலில் இருக்கிற இன்ஃபர்மேஷனை
எப்படி வந்து எடிட் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம் இன்னும் கொஞ்ச நேரத்துல. அதுக்கு முன்னாடி டேஷ்போர்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு, அது என்னதுன்னு நான் சொல்லிடுறேன். ஸோ டேஷ்போர்ட்ல பாத்தீங்கன்னா உங்க ப்ரொஃபைல வந்து நிறைய பேர் வியூ பண்ணுவாங்க. ஸோ யாரெல்லாம் வியூ பண்ணாங்க, எத்தனை பேர் வியூ பண்ணிருக்காங்கன்னு தெரியும். நீங்க வந்து யாராவது போஸ்ட் போட்டிருக்கீங்க அப்படின்னா அதை எத்தனை பேர் பார்த்துருக்காங்க அப்படின்னு தெரியும். அதே மாதிரி உங்க ப்ரொஃபைல எத்தனை பேர் சர்ச் பண்ணாங்க, இல்லாட்டா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நீங்கள் ஒரு கன்சல்டன்ட்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஏதாவது ஒரு ரெக்ரூட்டர் வந்து ஒரு கன்சல்டன்ட் ப்ரொஃபைல் வேணும் அப்படின்னு தேடுறாங்க அப்படின்னா எத்தனை ரெக்ரூட்டர்ஸ் வந்து உங்கள் ப்ரொஃபைலில் வந்து பார்த்துருக்காங்க, அந்த கன்சல்டன்ட்டுங்கிற வேர்டை சர்ச் பண்ணி எத்தனை பேர் உங்கள் ப்ரொஃபைலில் பார்த்துருக்காங்கங்கிற விஷயங்கள்லாம் இங்கே வந்து அப்டேட் ஆகும். இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து எப்படி உங்களோட ப்ரொஃபைல் நாலு பேருக்கு தெரியணும் அப்படின்னா உங்கள் ப்ரொஃபைலில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களை பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் அதுக்குள்ளே நீங்கள் என்டர் பண்ணணும். ஸோ அதுக்கு உங்கள் நேம்க்கு அகைன்ஸ்டாக இந்த இடத்துல ஒரு பென்சில் ஐக்கான் தெரியுது இல்லையா, இதுதான் வந்து எடிட் பட்டன். ஸோ நீங்கள் இதை ப்ரெஸ் பண்ண உடனேவே ஃபஸ்ட்டு அது உங்களோட ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் காமிக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இன்கேஸ் எடிட்டும் பண்ணிக்கலாம். இந்த ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் நீங்கள் வந்து சைன் அப் பண்ணுறப்ப உங்களுக்கு நீங்கள் கொடுத்துருப்பீங்க. இன்கேஸ் உங்களுக்கு வந்து வேண்டாம் நான் வேறு லாஸ்ட் நேம் இன்னும் கொஞ்சம் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் அதை தாராளமாக கொடுக்கலாம். அதுக்கப்புறம் ரெக்கார்ட் நேம் ப்ரனன்சியேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது, அது வந்து லிங்க்டின் ஆப் மூலியமாக நீங்கள் வந்து ப்ரொஃபைல எடிட் பண்ணீங்கன்னா உங்களோட நேமோட ப்ரனன்சியேஷன் வந்து நீங்கள் ஆட் பண்ண முடியும். நான் வந்து நெக்ஸ்ட் பார்ட் டூவில் வந்து ஆப் மூலியமாக நான் வந்து ஆட் பண்ணிட்டு நான் வந்து இந்த ப்ரொஃபைல்லே வந்து அது எப்படி தெரியுது அப்படின்னு நான் காமிக்கிறேன். அடுத்தது வந்து ஹெட்லைன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஹெட்லைன்ங்கிறது என்னன்னா உங்களை பற்றினா ஒரு பேசிக் இன்ட்ரொடக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் அ சக்சஸ்ஃபுல் கன்சல்டன்ட். நீங்கள் இங்கே டைப் பண்ணும் போதே இங்கேயும் அது மாறிக்கிட்டே இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ சக்சஸ்ஃபுல் கன்சல்டன்ட் வித் 6+ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் வந்து ஒரு உங்களை பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சம்மரி நீங்கள் வந்து கொடுக்கலாம். நீங்கள் கொடுக்க கொடுக்க இந்த இடத்துல உங்கள் பேருக்கு கீழே வந்து அது அப்டேட் ஆகிடும். அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஆட் கரண்ட் பொசிஷன் அப்படின்னு இருக்குது. கரண்ட் பொசிஷன்னா நீங்கள் இப்போ கரண்ட்டாக என்ன ரோலில் வேலை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு நீங்கள் என்டர் பண்ணோம். ஒருவேளை நீங்கள் இப்போ வேலை பார்க்கல அப்படின்னா இந்த செக்ஷனை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வந்து ஆட் நியூ எஜுகேஷன் இருக்குது. ஸோ எஜுகேஷன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த ஸ்கூல் அதாவது என்ன யூனிவர்சிட்டி என்ன டிகிரி இது எல்லாமே நீங்கள் என்டர் பண்ணலாம். என்ன ஃபீல்ட் ஆஃப் ஸ்டடி எப்போ ஆரம்பிச்சு எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க எப்போ எண்ட் பண்ணீங்க அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் கொடுக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃபீல்டு ஒரு சில இது வந்து ஒரு பக்கத்தில் அதுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு ஆஸ்ட்ரிஸ்க் மார்க் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து கம்பல்சரி. ஆஸ்ட்ரிஸ்க் மார்க் இல்லாதது நீங்கள் ஒன்று கொடுக்கலாம், இல்லாட்டா அதுக்கு ஆன்சர்ஸ் எதுவும் கொடுக்காமையும் இருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து உங்கள் ப்ரொஃபைலில் வந்து இருக்கிற இன்ஃபர்மேஷன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணும் போதே உங்கள் கண்ட்ரி எது உங்கள் ரீஜன் எது இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பீங்க, அதெல்லாம் இங்கே காமிக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னும் நீங்கள் கொடுக்கலாம். இண்டஸ்ட்ரி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அது சூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் அது கொடுத்துக்கலாம். அப்புறம் உங்களோட கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் உங்கள் ப்ரொஃபைலோட யூஆர்எல் உங்களோட இமெயில் ஐடி விசாட் ஐடி ஏதாவது இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் அது வந்து கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்னெல்லாம் ஆன்சர்ஸ் வந்து கொடுத்துருக்கீங்களோ அது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து இதில் வந்து டிஸ்பிளே ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் வந்து நிறையா விஷயங்கள் இருக்குது, லைக் ஓப்பன் டு ஆட் செக்ஷன் மோர் அப்படின்லாம் இருக்குது. இதை பற்றின இன்ஃபர்மேஷன் இன்னும் நிறைய நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஓப்பன் டு அப்படின்னா ஓப்பன் டு ஒர்க்கா இல்லை ஓப்பன் டு ஹையரிங் பீப்புளா, நீங்கள் வந்து வேலை பார்க்க ரெடியாக இருக்கீங்களா இல்லை ஆள் எடுக்க ரெடியாக இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கொடுக்கலாம். அதுவே கீழே காமிக்கும் ஷோ ரெக்ரூட்டர்ஸ் யூஆர் ஓப்பன் டு ஒர்க் அப்படின்னு நீங்கள் கொடுக்கலாம். அது கீழே கெட் ஸ்டார்டட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் அப்போ வந்து என்னென்ன டைட்டிலில் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ஆன்சைட்டா ரிமோட்டா ஹைப்ரிட்னா ஆன்சைட் பிளஸ் ரிமோட் காம்பினேஷன். அதுக்கப்புறம் சூஸ் ஹூ சீஸ் யுவர் ஓப்பன் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட கான்டாக்டில் ஒரு சில பேருக்கு மட்டும்தான்
தெரிஞ்சுக்கணும், ரெக்ரூட்டர்ஸா இருக்கிறவங்க மட்டும்தான் நான் ஓபன் டு ஒர்க்குன்னு காமிக்கணும், மற்றவங்களுக்கு எல்லாம் நான் ஓபன் டு ஒர்க்குன்னு தெரிய வேணாம் அப்படின்னா ரெக்ரூட்டர்ஸ் ஒன்லி அப்படின்னு போடலாம், இல்லை எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்னா அந்த ஆப்ஷனையும் நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம், இதை நீங்க வந்து தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஆட் செக்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்கு, அதுல வந்து இன்ட்ரோ, அதுக்கப்புறம் சம்மரி செக்ஷன், அதுக்கப்புறம் ஃபீச்சர்ட் செக்ஷன். ஃபீச்சர்ட் செக்ஷன் இப்போ இன்ட்ரோனா வேற ஒன்றும் இல்லை, நம்ம அந்த ப்ரொஃபைல் ஃபோட்டோ தான். அதுக்கப்புறம் அபவுட்னா இந்த சம்மரி செக்ஷன் தான். நம்ம ஆல்ரெடி நம்ம இது வந்து இந்த பென்சில் ஐக்கான்லேயே பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து ஃபீச்சர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களோட ஆர்டிக்கிள் ஏதாவது பப்ளிஷ் ஆயிருக்கு, இல்லை நீங்கள் ஏதாவது அவார்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க, ஏதாவது முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் அச்சீவ் பண்ணியிருக்கீங்க, அதெல்லாம் நீங்கள் போடணும் அப்படின்னா நீங்கள் அந்த போஸ்ட்டாக போட்டிருந்தீங்கன்னா கூட போஸ்ட் அது இந்த ஃபீச்சர்ட் செக்ஷனில் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஃபீச்சர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு செக்ஷன் வரும், அதில் வந்து நீங்கள் பார்ப்பீங்க, அதில் வந்து அது ஆட் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களோட பேக்ரவுண்ட் என்ன, நீங்கள் உங்கள் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், எஜுகேஷன், என்னெல்லாம் நீங்கள் சர்டிஃபிகேஷன்ஸ் வாங்கியிருக்கீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஜாவா சர்டிஃபைடு அப்படின்னா நீங்கள் அதெல்லாம் இங்கே என்டர் பண்ணலாம். லைசன்ஸ் அண்ட் சர்டிஃபிகேஷனில் ஜாவா டி சர்டிஃபைட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆர்கனைசேஷன் இஷ்யூ பண்ணுறாங்க, க்ரெடென்ஷியல்ஸ் வந்து ஒரு வருஷத்துக்கு வேலிட்னா அது சொல்லலாம், இல்லாட்டா எக்ஸ்பயரே ஆகாது அப்படின்னா டஸ் நாட் எக்ஸ்பயர் அப்படின்னு கொடுத்துடலாம். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி தான், அதோட ஐடி, யூஆர்எல், இது எல்லாமே வந்து நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் நிறையா உங்களை பற்றி விஷயங்கள் கொடுக்க கொடுக்க நிறைய ரெக்ரூட்டர்ஸ்க்கு உங்களை பற்றின உங்களோட ப்ரொஃபைல் வந்து ரீச் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ நான் வந்து ஒரு ஜாவா டெவலப்பர் அப்படின்னு மட்டும் என் செக்ஷனில் என்னோட ப்ரொஃபைலில் போட்டிருந்தேன்னா அது வந்து பெருசாக ஸ்டாண்ட் அவுட் ஆகாது. பட் நான் ஜாவாவில் இவ்வளோ வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன், எனக்கு வந்து இல்லை இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நான் இந்த சர்டிஃபிகேஷன்ஸ்லாம் வாங்கியிருக்கேன், அதுக்கப்புறம் நான் வந்து ஜாவாவில் ஒர்க் பண்ணப்போ என் கிளையண்ட் அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நான் அதை ஃபீச்சரில் ஆட் பண்ணியிருப்பேன், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் கொடுக்க உங்களோட ப்ரொஃபைல் இன்னும் வந்து ரொம்ப தனித்துவமாக வந்து வெளியில் தெரியும். அதுதான் என் லிங்க்டினை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் ஸ்கில்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாவா, அப்புறம் எஸ்கியூஎல், இந்த மாதிரி என்னெல்லாம் ஸ்கில்ஸோ அது எல்லாத்தையும் நீங்கள் இங்கே வந்து கொடுக்கலாம். அதுவே வந்து கொஞ்சம் சஜஷன்ஸ் கொடுக்கும், வேணும்னா நீங்கள் வந்து புது ஸ்கில்லும் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கலாம், ஃபார் எக்ஸாம்பிள் ஜாவா அப்படின்னா டைப் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து ஆட் ஆகிடும். நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னா அது வந்து உங்கள் ப்ரொஃபைலில் வந்து சேவ் ஆகிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அக்கம்ப்ளிஷ்மெண்ட்ஸ். அக்கம்ப்ளிஷ்மெண்ட்ஸ்னால் நீங்கள் ரிசர்ச் இதில் இருக்கீங்க, அதில் நீங்கள் ஏதாவது பேட்டன்ஸ் வாங்கியிருக்கீங்க, பேப்பர்ஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்கீங்க, ஏதாவது அவார்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க, ஏதாவது ஒரு பெரிய எக்ஸாமில், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிஎஃப்ஏ எக்ஸாமில் வந்து நீங்கள் நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க, அதெல்லாம் நீங்கள் போடணும்னா தாராளமாக போடலாம். அதுக்கப்புறம் வந்து அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில் வந்து ரெக்வஸ்ட் ரெக்கமெண்டேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது. ரெக்கமெண்டேஷன்னா என்னென்னா இப்போ நீங்கள் வந்து நிறையா பேர் கூட ஒர்க் பண்ணியிருப்பீங்க, உங்கள் கலீக்ஸு, அப்புறம் உங்கள் கிளையண்ட்ஸு, இவங்கக்கிட்டலாம் வந்து நீங்கள் அவங்களெல்லாம் உங்கள் லிங்க்டின்ல நீங்கள் ஆட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அவங்கக்கிட்ட ரீச் அவுட் பண்ணலாம். என்னை பற்றி எனக்காக நீங்கள் ஒரு ரெக்கமெண்டேஷன் எழுத முடியுமா, என்னை பற்றி நீங்கள் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்கலாம். ஸோ அது வந்து அவங்களோட நேமை நீங்கள் இங்கே டைப் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு பர்சனலைஸ்டு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா அவங்க வந்து அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து ஃபைனல் விஷயம் வந்து சப்போர்ட்டட் லாங்குவேஜஸ், உங்களுக்கு என்னெல்லாம் லாங்குவேஜ் தெரியும், லைக் இங்கிலீஷ், தமிழ், ஹிந்தி, இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச், ஜெர்மன், இந்த மாதிரி உங்களுக்கு என்னெல்லாம் லாங்குவேஜ் தெரியுமோ அது எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து உங்களோட ப்ரொஃபைலில் நீங்கள் என்னெல்லாம் ஆட் பண்ணுறீங்களோ அது எல்லாமே தெரியும். அப்புறம் மோர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அது அப்படின்னா உங்கள் என்டையர் நீங்கள் உங்கள் ப்ரொஃபைலில் என்னெல்லாம் இன்ஃபர்மேஷன் நீங்கள் கொடுத்துருக்கீங்களோ அது எல்லாத்தையும் அப்படியே ஒரு மெசேஜாக கன்வெர்ட் பண்ணி அதை ஷேர் பண்ணலாம். இல்லாட்டா உங்க என்டையர் ப்ரொஃபைலே ஒரு PDF-ஆ நீங்க வந்து சேவ் பண்ணிக்கலாம், இல்லாட்டா நீங்க ஒரு ரெஸ்யூம் கூட பில்ட் பண்ணலாம். இல்ல ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷன் உங்க ப்ரொஃபைல பொறுத்த வரைக்கும். நீங்க வந்து உங்க ப்ரொஃபைல பத்தின இன்ஃபர்மேஷன் கொடுக்க கொடுக்க இங்க வந்து ஸ்ட்ரென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும். ஸோ இப்போ வந்து நான் பிகினரில் இருக்கேன், ஸோ எல்லா இன்ஃபர்மேஷனும் நான் ப்ராப்பராக கொடுத்தேன்னா ஆல் ஸ்டாரே வந்துடும். ஸோ அப்போ இன்னும் உங்கள் ப்ரொஃபைல் இன்னும் நிறையா பேருக்கு வந்து ரீச் அவுட் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் உங்களோட ஒரு ப்ரொஃபைலை, லிங்க்டின் ப்ரொஃபைலை இப்படி தான் நீங்கள் பில்ட் பண்ணணும். ஸோ இதோட இந்த பார்ட்டை வந்து நம்ம முடிச்சுக்கலாம். அடுத்த பார்ட்டில்
இதை எப்படி பில்ட் பண்ணும்போது என்னெல்லாம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்கு, இன்னும் பெட்டராக எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீக். இந்த மாதிரி இன்னொரு ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ பார்ட் 2 வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென், நன்றி, வணக்கம்.